தாரமங்கலம் ஓமலூர் ரோட்டில் ஆட்டுக்காரனூர் பேருந்து நிலையத்திலிருந்து தாரமங்கலத்தில் பெரியாம்பட்டி பைபாஸ் அருகில் உள்ள ஹோண்டா ஷோரூம் வரைக்கும் சாலைகளில் வந்து நான்கு வழி சாலைகளாக பண்ணுறதுக்கு உண்டான வேலை பணிகளாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் ரோட்டு ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஜல்லி, கம்பி, மணல், எம்சண்டு இதெல்லாம் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்காங்க. நாலஞ்சு நாளாக இரவு நேரத்தில் மழை பெய்கிறதுனால போக்குவரத்துக்கு ரொம்ப அது இடைஞ்சலாக இருக்குது. அதனால் இரண்டு சக்கர வாகனத்துலேயும் நான்கு சக்கர வாகனத்தில் போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து நிதானமாக போனீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டு ஓரத்துலேயும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு அரை அடி உயரத்தில் இருந்து நான்கு அடி உயரம் வரைக்கும் இடது பக்கமும் வலது பக்கமும் ரோடை அகலப்படுத்துறதுக்காக குழி வெட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு ஓரங்களில் நாலு அடிக்கு அவ்வளோ பத்து அடிக்கு அஞ்சு அடிக்கு ஒரு தூரம் மணல் மூட்டை சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. அதனால் நாம் வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக போகிறது ரொம்ப சாலை சிறந்தது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஏமாறந்தோம்னா மழை தண்ணி ஊறு இருக்கிறதுனால நம்ம சரிஞ்சு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நின்று நிதானமாக கவனமாக போகிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா வண்டியில் இரண்டு சக்கர வாகனத்தில் போகிறவங்க மனைவி மக்களோட கண்டிப்பாக டூ வீலரில் அந்த பக்கம் பயணம் செய்கிறது வழக்கம். அப்படி போகிறவங்க அவங்களும் கொஞ்சம் நம்ம தனியாக போகிறத விட பல மடங்கு யோசனை பண்ணி நின்று நிதானமாக போகணும். பாருங்கள் இந்த இடத்துலலாம் பாருங்கள் மரப்பு இல்லாமல் பாலம் கட்டுறதுக்காக கம்பி நீட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தவறி அந்த இடத்துல விழுந்துட்டாலும் உடம்புக்கு பல விதத்தில் தொந்தரவு கொடுத்துரும். அதனால் நின்று நிதானமாக போகிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது இரண்டு சக்கர வாகனத்தில் போகிறவங்க கட்டாயம் ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. நாம் பல பேர் ஹெல்மெட் போட்டு போகிறது நம்ம உடம்பையோ உயிரையோ பாதுகாக்கிறதுக்காக இல்லை. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வழியில் காவல்துறை நண்பர்கள் தகவல் கேட்பாங்க, ஹெல்மெட் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அப்படி அவங்களுக்கு ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பல பேர் ஹெல்மெட்டு போட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறது நம்ம நலனுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. வீட்டிலேருந்து வெளியே போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க திரும்ப அந்த டைமுக்கு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பதட்டமாக இருப்பாங்கிறது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டால் தான் தெரியும். அதனால் சாலை ஓரத்தில் போகிறவங்க கண்டிப்பாக அவசியம் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஏன்னா இரவு நேரத்தில் அந்த பக்கம் நீங்கள் டூ வீலர்லேயோ நான்கு சக்கர வாகனத்திலேயோ பயணம் பண்ணும் போது அந்த ரோடு பகுதியில் மின் விளக்குகள் எதுவுமே கிடையாது. அதனால் நின்று நிதானமாக எதிரில் பெரிய வண்டி வந்தாலும் சரி சின்ன வண்டி வந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமாக அந்த ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நின்று நிதானமாக வாங்க. செல்ஃபோன் பயன்படுத்துறத கொஞ்சம் தவிருங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையை எந்த அவசரமாக இருந்தாலும் பாதுகாப்பான இடமாக இருந்து ரோடு ஓரங்களில் கொஞ்சம் இறங்கி நிற்கிற மாதிரி இடம் இருந்தால் அந்த பக்கத்தில் இறங்கி வண்டியில் நின்று ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஃபோனில் பேசிட்டு போங்க. ஒரு பத்து செகண்டு தானே அப்படின்ட்டு நம்ம கவனத்தை செல்ஃபோனில் பேசக்கூடிய நபர்மா கவனம் வச்சோம்னா ரோட்டில் இருக்கக்கூடிய பாதையை நம்ம கவனிக்காம மட்டுமா அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது பல பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனலுக்காக நான் விளம்பரப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. நான் டெய்லியுமே காலை எட்டரை மணிக்கு ஓமலூர் பக்கம் டெய்லியுமே வேலைக்கு போகிறது அந்த பக்கம் போகிறேன். போன வாரத்தில் கூட ரெண்டு லாரி வந்து கீழே ரோட்டை விட்டு கீழே இறங்கி சாஞ்சின்னு இருக்குது அந்த பக்கம் போகிறவங்க பார்த்துருப்பீங்க. காரணம் அவன் டிரைவரை கேட்டது செல்ஃபோன் பேசிட்டு வந்து தான் நான் வண்டியை விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரில. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது பெட்ரு. நிறைய இடத்துல வாகனங்கள் சரிஞ்சு கீழே விழுவுறதை நம்ம பார்த்துருப்போம், காதல் கேட்டிருப்போம். பாருங்கள் இந்த இடத்த டிவைடர்லாம் ஒரு பத்து அடிக்கு ஒரு தடவை டிவைடர் வச்சுருக்கிறாங்க. இரவு நேரத்தில் அது கருப்பு பெயிண்ட்டு வெள்ளை பெயிண்ட் அடித்தாலும் நம்ம வண்டி வாகனத்தோட வெளிச்சம் தெரியாமல் இருந்ததுன்னா நாம் அது மேலே போய் மோதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு அடி ரோட்டை விட்டு மூணு அடிக்கு கீழே வந்து கேப் இருக்குது. சரிஞ்சு விழுந்துட்டோம்னா கைகாலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இரண்டு சக்கர வாகனத்துலேயோ நான்கு சக்கர வாகனத்துலேயோ போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. அந்த சாலை பணி முடிகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நம்ம யாச்சு வச்சில் போயிடுறோம். நார்மலாக அதிகமாக வேகம் போகக்கூடிய இளைய தலைமுறைகள்லாம் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்காங்க. நிறையா சின்ன சின்ன இளைஞர்கள் வண்டி ஓட்டி தான் நம்ம கீழே விழுறது நிறையா பார்த்துருப்போம். ஸ்பீட் பிரேக்கெலாம் நிறையா இருக்குது. அந்த சமயத்தில் செல்ஃபோன் பேசும்போது வண்டி நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. அந்த இடத்துல அந்தந்த இடத்துல இரவு நேரத்தில் பார்த்தா மழை தண்ணி நிற்கிது. அந்த மழை தண்ணி நிற்கிற இடத்துல தண்ணி ஃபுல்லாக பாயிற இடத்துல வந்து பள்ளம் இருக்குதா குழி இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால் தண்ணி இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக மெதுவாக நின்று பொறுமையாக வந்தீங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக நம்ம சிறப்பாக சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய இடங்களில் குழி பறித்து வச்சுருக்காங்க, மண் ஜல்லிலாம் கொட்டி வச்சுருக்காங்க. பகலில் பார்ப்போம்,
நைட்டில் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு இரண்டு சக்கர வாகனத்தில் போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. குழந்தைகளோ மனைவி மகள்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க. எவ்வளோ பெரிய ஃபோன் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஓரமாக நின்று பேசிட்டு போகிறது சிறப்பு. ஃபோனை அட்டன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அது முக்கியமான காலாக இல்லையாங்கிறது கண்டிப்பாக நம்மளால் உடனே உறுதி பண்ண முடியும். அந்த மாதிரி அவசரம் இல்லாத ஃபோனாக இருந்தால் நீ தாராளமாக அந்த தார் சாலைக்கு பணி நடக்கிற இடத்த தள்ளி வந்து கூட வண்டி நிறுத்தி நம்ம பேசுகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. தயவு செஞ்சு கவனத்தில் வச்சுக்கிட்டு இரண்டு சக்கர வாகனத்தில் நைட்டில் போகிறவங்களாம் சரி பகலில் போகிறதாம் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. நிறைய அசம்பவாதங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் ரோட்டில் ஜல்லி கூட்டிருப்பாங்க, ஜல்லி கூட்ட இடத்துல வண்டிலாம் நம்ம ஒரு கையில் ஃபோன் பேசிட்டு ஓட்டும் போது கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியாது. மண் கொட்டின இடத்துல தண்ணி நின்று இருந்தனா நான் பேலன்ஸ் பண்ண வண்டி வலிக்கு கீழே விழுவுறது கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய ஜல்லி கூட்டு வச்சுருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த இடத்துல இரவு நேரத்தில் போகக்கூடிய வாகனங்கள் போகக்கூடிய இடத்துல மின் விளக்குகள் கண்டிப்பாக கிடையாது. எதிரில் வரக்கூடிய கனரக வாகனங்களோ பேருந்துகளோ லைட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம கண்ணு கூசுமே தவிர ரோட்டோட பகுதியை நாம் கண்டிப்பாக கண்காணிக்க முடியாது. அதனால் பெரிய வாகனங்கள் லைட் பவர் அதிகமாக போட்டு வரமா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு நிதானமாக வண்டி ஓடுறதுல ஓரங்கட்டி நிறுத்திட்டு வண்டி கிராஸ் ஆணி போனதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க. தகவல் சொல்கிறேன், தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகலைனாலும் கவலை இல்லை எனக்கு. நீங்கள் தயவு செஞ்சு ரோட்டில் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக நின்று நிதானமாக போங்க. வெளியூர்லேருந்து புதுசாக தாரமங்கலத்துக்கு ஓமலூரையாக வரவங்க கூட இதை கவனிச்சிங்கன்னா இரவு நேரத்தில் வரதாக இருந்தால் கொஞ்சம் நின்று நிதானமாக வாங்க. நிறைய இடங்களில் இந்த சம்பவங்கள் அசம்பவங்கள் நடக்குது. தயவு செய்ய நான் திரும்பவும் சொல்கிறேன், ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, சந்தோஷமாக போயிட்டு வரலாம். நன்றி, வணக்கம். தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.